ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பிக்பாஸ் உடைய முதல் இரண்டு ப்ரோமோக்கள் வந்திருக்கு. இந்த ப்ரோமோக்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். முதல்ல கவினை இது வரைக்கும் எல்லாரும் திட்டி பார்த்திருப்போம், ஆனா முதல் முறையா கவினோட பிளஸஸ் என்னென்ன அப்படிங்கறத ஹவுஸ்மேட்ஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க. குறிப்பா சேரன் அவர்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு. நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னு எனக்கு ஒரு வேற மாதிரி கிராஃப் தேவைப்பட்டது, பட் அந்த கிராஃப்ல இப்ப நீ மேல இருக்க, நீ ஒன்னும் கெட்டவன் இல்ல அப்படின்றாங்க. அதே மாதிரிதான் லாஸ்ட்லியாவும் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கவின் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இப்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. இது பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்பதான் ரீசெண்டா கொஞ்ச நாளா இந்த லவ் எபிசோட் எல்லாம் இல்லாம இருந்தது, சாட்சி வெளில போனதுக்கு அப்புறம் இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படின்னு யோசிக்கவே தோணுது. அதை அப்படியே ப்ரூவ் பண்ற மாதிரி செகண்ட் ப்ரோமோ ஒண்ணு வருது. இந்த செகண்ட் ப்ரோமோல லாஸ்ட்லயே சொல்றாங்க, இது ஃப்ரெண்ட்ஷிப் தான், இதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ வெளியில போயிட்டு பாத்துக்கலாம் அப்படின்றாங்க. சோ அவங்க மைண்ட் செட்ல எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இங்க இப்படியே இருக்கட்டும், இதுக்கு அடுத்த லெவல அடுத்த ரிலேஷன்ஷிப் லெவல வெளியில போய் பாத்துக்கலாம் அப்படின்றாங்க. சோ கவின் லாஸ்ட்லியா இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள அடுத்த லெவல் அதாவது ரிலேஷன்ஷிப் லெவல் போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கவின் மேல ஒரு சின்னதா பேட் நேம் கூட இருக்கு, அவர் கொஞ்சம் தப்பா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சில பேர் சொல்றாங்க. இது உண்மையா இல்ல முற்றிலும் அவர் குட் கேரக்டரா அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிக் பாஸ் உடைய அப்டேட் உங்களுக்கு உடனுக்கு உடனே வேணும் அப்படின்னா சினி உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு கேர்ளுக்கு டார்கெட் பண்ற மாதிரி இருந்தது, ஏன் என்னால அந்த குரூப்ல இருக்க முடியலன்னா, கவின் சாண்டி சில விஷயங்கள் பண்றது எனக்கு, நான் என்னால அதை ஒத்துக்க முடியல. பாடி ஷேமிங்